இன்னைக்கு வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வித் சேர்மன் திரு பொறியாளர் அர்ஜுனன் சாரை வந்து பார்க்க வந்திருக்கிறேன். அதன் பிஆர்ஓ ஆகிய நான் அவர்களுடன் சில அதாவது கட்டிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு வந்து தெரிவிக்க அவர் நேரில் வந்து சந்திக்க இருக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், இப்போ நீங்கள் இந்த ஜெமில் பிடெக் யூடியூப் சேனல் வழியாக இன்ஜினியர் சையத் ஜமல் அவர்களை முதலில் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் சார். வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இனிய நண்பர், எனக்கு ஒரு 15 வருஷமாக ரொம்ப பழக்கம். இவர் வந்து யூடியூப் வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் பேட்டி கொள்ளணும் அந்த அவர் கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் கட்டிட்டாவே அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல வாஸ்து சார். வாஸ்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். வாஸ்து நீங்கள் வாஸ்துப்படி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து வளமான ஒரு வாழ் கிடைக்கும் சார். கண்டிப்பாக. கண்டிப்பாக சார். அந்த வளமான வாழ் இருந்தாவே நம்முடைய வாழ்க்கையும் மேன்மையாக இருக்கும். ஆமாம். சரிங்களா, இதில் வாஸ்து பற்றி முக்கியமாக தெரிஞ்சணும்னா முதல்ல வந்து உங்கள் என்னென்ன உங்கள் சந்தேகம் கேளுங்க. அதுக்கு நான் இப்போது என்னுடைய டவுட் என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து பிளாட் வாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த எந்த ஷேப்பில் இருந்தாக்கா வாஸ்துப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லணும். மனை தேர்வில் செய்யும் போது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு கார்னர் மூலையும் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி. 90 டிகிரி. ஓ, தட் இஸ் 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. 90 இருக்கணும். அதே மாதிரி முதல் தரமான மனை பார்த்தீங்கன்னா செவ்வக வழியில் இருக்கணும். செவ்வகம் அதாவது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாக்கா வாஸ்துக்கு வந்து கரெக்டான ஒரு ஷேப். அப்படி கிடைக்காத பட்சத்தில் சதுரமாக இருக்கலாம். சதுரமாக விட்டு அந்த கட்டிடம் கட்டினாக்கா அருமையா அந்த ஷேப் வந்து உட்காரும். வேஸ்டேஜ் ஆகுது. அதை நான் வந்து பார்த்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கார்னர்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. வாஸ்து இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து 90 டிகிரி ஏன் சொன்னேன்னா, சொன்னீங்க பாருங்க வேஸ்டேஜ்ன்னு. ஆமாம். நீங்கள் பிளாட் 90 டிகிரி இல்லைன்னா நீங்கள் கட்டிட அமைக்கிற கான்ட்ராக்டரோ பில்டரோ பொறியாளரோ 90 டிகிரி அவரை அங்கே செய்யும்போது வேஸ்ட் ஆகும். இது இல்லாம இது கூட இப்பதான் தெரியுது சார் எனக்கு. வடகிழக்கு, ஓ, நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு, வடமேற்கு, வடமேற்கு, ஆமா, நார்த் ஈஸ்ட், ஓகே, தென்மேற்கு, ஓகே, சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட். 4 திசைகள் இல்லாம மற்றும் கலந்த ஒரு 4 திசை, மொத்தமாக 8 திசைகள். அதுதான் வந்து அஷ்டதிக்க பாலர் சொல்லுவாங்க. ஓ, ஜாதகத்துல எப்படி சார் அஷ்டதிக்க பாலர்? அஷ்டமா 8 பயப்படுறாங்க, பயங்கரமா பயப்படுறாங்க கட்டிட பிறகு. ஏன்னா 500,000 ரூபாய் வந்து செலவு பண்றாங்க. அவங்க வந்து கடைசியில வந்து யாராவது ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றது நிறைய செலவாகுது, நேரம் வேஸ்ட் ஆகுது, பண்ண முடியாத சூழ்நிலை, சில கஷ்டங்கள் எல்லாம் வர்றப்போ தான் அப்போ உங்களுக்கு வந்து புரியுது. ஸோ வாஸ்துக்காக நீங்க வந்து கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஜெமில் சார். வாஸ்து பத்தி சொல்லணும்னா, இது வந்து நம்ம ஜாதி மதம் லாங்குவேஜ் எந்த சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதை சொல்லணும்னா, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா,
இப்போ பானி சொல்லுவாங்க அங்கத்துல இங்கிலீஷ்ல பாட்டில் சொல்லுவாங்க தமிழ்ல நீ இதுல வந்து திறங்குல நீர்னு சொல்லுவாங்க தமிழ் நதியு சொல்லுவாங்க எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாம் ஒரே ஆமா ஆனா அந்த அர்த்தங்கள் தான் வந்து மாறுது லாங்குவேஜா மாறுது பட் நீ குறிக்கிற பொருள் ஒரு ஒரு ஒரே பொருள் ஏன்னா அவங்க மொழி தான் மாறுது மொழி தான் மாறுது கரெக்ட் அந்த மாதிரி இந்த வாஸ்து விஷயம் அப்படிதான் சார் இது அருமையா சொன்னீங்க சார் அதாவது எல்லாத்துக்குமே வந்து இது பொருத்தமானது அப்படின்றது மாதிரி வாஸ்து வந்து வாஸ்துன்னு என்ன அர்த்தம்னா நம்ம உள்ள சொல்லுற பாருங்க வாஸ்துன்றது ஒரு கட்டிடம் அமைக்கும் முறைக்கு பேர் தான் வாஸ்து ஓகே ஓகே 64 கலை இருக்கு சார் 64 கலையில முக்கியமான ஒரு கலை வாஸ்து கலை சரிங்களா அந்த வாஸ்து கலையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5000 வருஷத்துக்குள்ளேயே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தாங்க அது காலப்போக்கில் சில நாட்கள் அது கொஞ்சம் மறைஞ்சு வந்துச்சு மறைந்து இப்போ வந்து நல்லா வந்து தீவிரமா வளர்ந்து வந்துருது இப்போ தீவிரமா எல்லாருமே வந்து முதல்ல வந்து வாஸ்து பார்த்துட்டு நம்ம வந்து பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க ஒரு சப்ஜெக்டுக்கு அந்த வகையில் வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு அதாவது தேவைப்படுது ஏன்னா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க அந்த திசைகள் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் எல் லாங்குவேஜ் தான் வந்து மாறுத வழிய மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னீங்க